Today class we see polyhedral. Polyhedron is nothing but is a graph formed by vertices and edges of the convex polyhedron. Polyhedron ku or example solluna tetrahedron is one of the example. Tetrahedron has four faces. Namakku erkane theriyum or pyramid shape than idu tetrahedron. Adhe idhila four faces irukkiradha tetrahedron na more than four n faces irukkiradha polyhedron solrom. இதுக்கு பிக்சர் ஒன்று நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த பாலிஹெட்ரான வெட்டிசஸையும் எஜஸ்ஸையும் வச்சு நம்ம வரையக்கூடிய ஒரு கிராஃபை தான் பாலிஹெட்ரான்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம். எ கிராஃப் இஸ் பாலிஹெட்ரால், த்ரீ பாலிஹெட்ரால், இஃப் இட்ஸ் வெர்டிசஸ் அண்ட் எஜஸ் மே பி ஐடென்டிஃபைட் வித் வெர்டிசஸ் அண்ட் எஜஸ் ஆஃப் எ கான்வெக்ஸ் பாலிஹெட்ரான் இன் த்ரீ டைமென்ஷன். த்ரீ டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாலிஹெட்ரானுடைய வெர்டிசஸையும் எஜஸையும் வைக்கு அதை அப்படியே அதுக்கு ஈக்குவலாக இருக்க எஜஸ் அதையே வெர்டிசஸ் எஜஸாக வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃப் தான் பாலிஹெட்ரான்னு சொல்கிறோம். இன் அனதர் வேர்ட்ஸ் வி கேன் சே எ பாலிஹெட்ரல் கிராஃப் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் த வெர்டிசஸ் அண்ட் எஜஸ் ஆஃப் எ கான்வெக்ஸ் பாலிஹெட்ரான். இப்போ ஒரு பாலிஹெட்ரானுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, அது பிளேனார் கிராஃபாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணும்போது இட் இஸ் பிளேனார் கிராஃப் அண்ட் த்ரீ கனெக்டட் கிராஃப். அதே மாதிரி த்ரீ பிளேனராகவும் த்ரீ கனெக்டடாக இருந்ததுன்னா இந்த கிராஃப் இஸ் பாலிஹெட்ரல். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ரிமார்க்கில், எ கிராஃப் இஸ் பாலிஹெட்ரல் இஃப் அண்ட் இஃப் இட் இஸ் பிளேனார் அண்ட் த்ரீ கனெக்டட். யூ நோ தட் வாட் இஸ் பிளேனார். பிளேனார்னா என்னங்கிறது என்ன அர்த்தம், எ கிராஃப் இட் It is said to be a graph is said to be planar if it can be drawn in the plane without intersecting edges. ஒரு கிராஃபை நம்மளால் வரைய முடியும் without intersecting edges in a plane னா the graph is said to be planar. த்ரீ கனெக்டட்னா என்னங்கிறது தெரியணும். த்ரீ கனெக்டட்னா என்ன அர்த்தம்னா கப் ஆஃப் ஜி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜி த்ரீ சாரி. இதுக்கு வந்து என் கனெக்டட் டெஃபினிஷன் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். The graph G is said to be த்ரீ connected. இம்ப்ளைஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கப் ஆஃப் ஜி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. த்ரீயை விட அதனுடைய கப் ஆஃப் ஜி வேல்யூ த்ரீயை விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த கிராஃப் என்னன்னு சொல்லுவோம், த்ரீ கனெக்டர். அது என்ன கப் ஆஃப் ஜி அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வரும். கப் ஆஃப் ஜி இஸ் ஏ நம்பர், ஓகே, இஸ் ஏ மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் அந்த டினோட் பண்ணுது. அந்த மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஹூஸ் ரிமூவல் ரிசல்ட்ஸ் இன் ஏ டிஸ்கனெக்டட் கிராஃப். அந்த கிராஃபை என்னவாக்கணும், அதை ரிமூவ் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் என்ன செய்யணும்னா, கிவன் கிராஃபை வந்து டிஸ்கனெக்டட் கிராஃபாக மாற்றணும். டிஸ்கனெக்டட் மீன்ஸ் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் காம்போனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டூ கனெக்டடுக்கு போட்டிருக்கேன், ஒரு சைக்கிள் எடுத்துக்கிடலாம். இந்த சைக்கிள் எடுத்துக்கோங்க, இதில் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, த்ரீ வெர்டெக்ஸ் இருக்குது. இப்போ இந்த த்ரீ வெர்டெக்ஸில் நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஒரு வெர்டெக்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணேன்னா அந்த கிராஃப் டிஸ்கனெக்டட் ஆகுமா, ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம், கட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே ஆகாது. அப்போது இந்த கிராஃபை வந்து நான் டிஸ்கனெக்டட் ஆகணும்னு ஒரு பாயிண்ட் எடுத்து சூஸ் பண்ண மாதிரி இன்னொரு பாயிண்ட் அடுத்து அடிஷ்னலாக சூஸ் பண்ணுறோம். அது பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணால் அகைன் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், திரும்பியும் கனெக்டட் கிராஃப் தான் வரும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டையும் நான் சூஸ் பண்ணுறேன். இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணால் வாட் கேன் வி கெட், தட் இஸ் அ க்வெஸ்சன். இப்போ இதை ரிமூவ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் போகும்போது இந்த எட்ஜஸும் சேர்ந்து ரிமூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, எட்ஜஸ் தான் ரிமூவ் ஆகுமே தவிர அந்த எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகாது. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா நிற்கும், தனியாக நிற்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த எட்ஜஸ் தவிர என்ன இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த பாயிண்ட் இருக்காது. அப்போது இந்த லைனும் சேர்ந்து போயிடும். அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டும் இந்த மாதிரி ஒரு, ஸோ நம்ம கிவன் கிராஃப் ஜிங்கிறது என்ன ஆயிடுச்சு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் குறைஞ்சி இந்த மாதிரி ஒரு கிராஃபாக மாறி கிடைக்கும். இந்த கிராஃப் வந்து என்னதுதான், டிஸ்கனெக்டட். ஏன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பாத்து இல்லை, ரெண்டு காம்பனண்ட், ஒன்று கே ஒன் இன்னொன்று லைன் பாத் பி டூ பி த்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு காம்பனண்டாக கிடைக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த கிராஃபுக்கு எத்தனை கப் ஆஃப் ஜி இருக்குது, மினிமம் டூ பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணால் போதும். டூ பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணான்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் அதுக்கு மேலேயும் ரிமூவ் பண்ணலாம். அப்போ கப் ஆஃப் ஜி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ. அதனால் இந்த கிராஃப் இஸ் செட் டு பி டூ கனெக்டட். அதே தான் இதே மாதிரி த்ரீ கனெக்டட் ஃபோர் கனெக்டட் நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போது நம்மளுடைய கிராஃப் பாலிஹெட்ரல் எத்தனை, த்ரீ கனெக்டட். அப்போது மினிமம் த்ரீ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணால் தான் இந்த கிராஃப் எனக்கு பாலிஹெட்ரல் கிராஃப் என்ன ஆகும், டிஸ்கனெக்டட் ஆகும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி ஒரு தியரம் பார்க்க போகிறோம். தியரம்